ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஃபுட்பால் தான் விளாட போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடி நம்ம டர்ஃப்ல விளாண்டோம், இப்போ வந்து நம்ம பார்க்குக்கு வந்திருக்கோம். யாரோட விளாட போறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் விளாட போகிறோம். வாங்க வாங்க. என்ன இருக்காங்க அவங்கலாம் அங்கே சின்சியராக விளாண்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டர்ஃப்ல விளாண்டா அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்க்குக்கு வந்திருக்கோம், இதை வந்து வீடியோ எடுத்து ஒரு லாகாக போடலான்னு போட போகிறோம். இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட கேமராமேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் ஷூட் பண்ண போகிறான். இவன் பேர் ஸ்ரீராம், எங்கள் ஸ்கூல் தான், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் நம்ம அடிச்சாச்சு. நம்ம வந்து மெயினாக ஒரு கோல் லீடிங்ல இருக்கோம், ஒரு கோல் அடிச்சது இவன் தான். இப்போ வந்து நம்ம இன்னும் விளாட போறோம். நம்ம நினைக்கிறோம் மேட்ச் போயிட்டு தான் இருக்கு. எத்தனை கோல்? 5 கோல் வச்சு போமாடா. 5 ஆனா டைம் ஆயிரும். அப்புறமா வந்து சைக்கிள் வந்து கொஞ்சம் ஹைவே வச்சு போண்டா. 5 சைக்கிள் ஷாட்ஸ்லாம் வைக்க போறோம். ஷாட்ஸ்னா சைக்கிள் ஓட்டறதுலாம் ஷாட்ஸ் சைக்கிள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ண போறோம். சோ இந்த இது வந்து ரெண்டு கோல் வச்சு போ. கோல்டன் கோல் வச்சு போ. வீடியோ ஃபுல்லா பாருங்க ப்ரோ. சப்போர்ட் பண்ணுங்க गाइस. நான் சைக்கிள் அடிக்க போறேன். யாரே டேய் காய்ஸ், நீங்கள் வந்து அங்கே விளாட்ற வீடியோவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக போர் அடிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கோல் காய்ஸ், அது வந்து கோல் கீப்பர் வந்து எடுத்துட்டோம். அதனால் ஜஸ்ட் மிஸ் அவமலப்பட்டு வெளியே போயிருச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் ஒன்றும் விளாடவே இல்லை. சொல்ல போனால் சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு பேசிக்கிட்டு பால் வந்தால் வந்து இந்த சஞ்சுவன் ஒரு பையன் பாருங்க, பிங்க் சட்டை போட்டு நிற்கிறான்ல, அந்த பையன் எங்கெங்கேயோ வச்சு விட்டுறான். அவன் பாலே வந்து எங்ககிட்ட வரல. அதனால் நாங்கள் ஒன்றும் விளாடவே இல்லை காய்ஸ். அதனால் தான் சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஏதோ ஓட்டிடலாம் அப்படின்னு வந்து இந்தமாரி வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். இங்கே சும்மா நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு யார் யார் அந்த டீம்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் காய்ஸ். இப்போ தான் காய்ஸ் இந்த சம்பவம் நடந்தது. என்னன்னு ஃபுல்லாக பாருங்க காய்ஸ். காய்ஸ் கேமராமேன் யாருமே இல்லை, எல்லாம் மேட்ச்சில் இருக்காங்க. ஸோ போஸ்ட் தெரியணும். இதோ இவன் இங்கே போஸ்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் இங்கே வந்து வைக்கிறேன், உங்களுக்கு இவன் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஐடியா. இந்த கோல் போஸ்ட் தெரியணும்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து மாற்றி வச்சிருக்கான். இங்கே வந்து கேமராமேன் யாருமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு கட்டையில் சாட்சி வச்சுட்டு நாங்கள் வந்து விளாட போயிட்டோம். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கேமரா வந்து வானத்தை பார்த்து இதாகிடுச்சதோ என்ன சொல்ல, ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு டிஸ்பிளே சைடாக. அதனால் வந்து ஃபுல்லாக ஸ்கையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் உங்களுக்கு இதை காமிச்சு உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், காமிக்கிறதுக்கு வீடியோவும் இல்லை. அதனால் நம்ம டேரக்டாக சைக்கிள் எடுத்த ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சும்மா போயிட்டு இருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியல. சைக்கிளில் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். எடுத்த வீடியோ தான், அதுவும் சைக்கிள் மூவிங்ல இருக்கும்போது எடுக்கணும். அதான் எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் வந்து வீடியோ குவாலிட்டிலாம் பார்க்காதீங்க, ஃபோனில் எடுத்த வீடியோ தான். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் இதில் திரும்பி ரோண்டா. ஏய் இந்த ரோட்டில் சூப்பராக நேராக போனாங்க. சரி நேராக போவா, கோயிலோட போவோம். ரைட்டா, எல்லாமே தெரிஞ்சிருக்கு गाइस. எல்லாம் உங்களுக்காக தான் गाइस. சப்போர்ட் பண்ணுங்க गाइस ப்ளீஸ். உங்களுக்காக தான் நாங்க வீட்டுக்கு போகாம இங்க சுத்திட்டு இருக்கோம். நேரங்க வீட்ல கட் பண்ணுங்க. ஓ காட் गाइस, இந்த பையன் வந்து ஏதோ ஞாபகத்துல வந்து மறந்துட்டான். மறந்து இப்படி வந்துட்டோம்.
நாம வந்து நம்மளுக்காக இங்க வெயிட் பண்றாங்க. இந்த இடத்துல டர்னிங் போய் சும்மா சுத்து உங்களுக்காக தான். எங்கயோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு நடிக்கிறதுக்கு மேல மெயின் ரோடுக்கு போயிட்டு சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் சைக்கிள் அடுத்த வாரம் எக்ஸாம். நானும் பிளாசம் ஸ்கூல் தான் போறோம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அங்க பாருங்க ஒருத்தங்க இருக்கான் இன்ஃப்ளூயன்சர் அங்க வரான். இப்படி பண்றாங்க கைஸ். ஒருத்தர் ஒரு பைக் வந்துருச்சு, இவனும் ஓடி வரான் குட்டி குஞ்சு. இவனை பாருங்க கைஸ் எவ்வளவு லேட்டா வராங்க பாருங்க கைஸ். கைஸ் அங்க எல்லாரும் நின்னு பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. கைஸ் இங்க உட்கார் நம்மளோட பாசிட்டிவ் தாட் எடுத்து குடுக்குறோம் கைஸ். 12 ரூபாய்னா நம்ம எல்லாமே நம்ம இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கதே பாசிட்டிவ் தாட் தான். பாசிட்டிவிட்டி தான எல்லாமே. அது ஒரு முக்கியமான நெகட்டிவ் தாட் அந்த இன்ஃப்ளூயன்சர் பின்னாடி அத வந்துகிட்டு இருக்கான். அவனே வந்து தான் கவனிச்சு நெகட்டிவா யாராவது பேசுறாங்க गाइस. நாங்க முதல்ல இந்த வீட்டு தான் गाइस பாத்தோம். ஏய் வீடு இது நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போறோம். நெக்ஸ்ட் வீடியோவா போறோம் गाइस. கைஸ் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பின வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து எண்டிங் வரல, அதனால் வந்து இதோட நடுவில் அந்த விலாகை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி நிறைய விலாக்ஸ் பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். அதற்கு நன்றி, டாடா, பை பை.